ஒரு கையில் சிலம்பம் மறு கையில் சுருள்வாள் என இரண்டையும் தொடர்ந்து 5 மணி நேரம் சுற்றி கோவை சேர்ந்த 6ம் வகுப்பு மாணவர் ஒருவர் உலக சாதனை படைத்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வீரகுமார் நித்யானந்தி தம்பதியின் மகன் கரி. இவர் எல்கேஜி படிக்கும் போதே சிலம்பத்தில் ஆர்வம் கொண்டு அதனை கற்க தொடங்கினார். தற்போது 6ம் வகுப்பு படிக்கும் ஹரி சிலம்பம் மற்றும் சுருள்வாள் சுற்றுவதில் 10-க்கும் மேற்பட்ட பிரிவுகளை திறம்பட கற்று சேர்ந்தார். இந்த நிலையில் சிலம்பத்தில் சாதிக்க வேண்டும் என முனைப்புடன் இருந்த ஹரி ஒரே நேரத்தில் ஒரு கையில் சிலம்பம் மறு கையில் சுருள்வாள் என இரண்டையும் தொடர்ந்து 5 மணி நேரம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். எனக்கு வந்து நிறையா விளையாட்டுக்கள் தெரியும். வால், கேடயம், வேல்கம்பு, மான் கொம்பு, ஸ்டிக், அதெல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் வந்து என்னோடய ஆசை என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பாரம்பரிய கலையையும் நான் கற்றுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் மேலும் மேலும் நல்லா பண்ணி பெரிய சாதனை படைப்பேன் என்று விடைபெறுகிறேன். நோபல் வேல்ட் ரெக்கார்டில் வந்து ஒரு கையில் சுருளும் ஒரு கையில் கம்பும் வச்சு 10 விதமான ரொட்டேஷனில் சிலம்பம் சுற்றி 5 மணி நேரம் பண்ணியிருக்காப்புல. இது வந்து நோபல் வேல்ட் ரெக்கார்ட்லேயே நியூ ரெக்கார்டுங்கிறதுல நாங்கள் ஃபஸ்ட் மொதல் பண்ணியிருக்கிறோம். அதுவும் மொதல் மொதல் இந்த தம்பி தான் பண்ணியிருக்காரு. ஒரு கையில் சுருளும் ஒரு கம்பும் வச்சு அப்படிங்கிறதுல எங்கள் அகாடமி சார்பாக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மேற்கொண்டு சிலம்பம் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு வர்றதுனால, அதுவும் இல்லாமல் நமது முதலமைச்சர் ஐயா வந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கறனாலையும் அவங்களுக்கு நான் மொதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.